friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வர்ஷினி வே ஆஃப் லைஃப் சார். ஸோ நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பெயிண்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வர்ஷினி வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேனல் நீங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கிட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காஃபி பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா கிட்ஸ்? பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் வந்து காஃபி பவுடர் நான் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாக நான் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கிட்டு ஒன்றில் வந்து நான் தண்ணியை ஊற்றாமல் அப்படியே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, அது லாஸ்ட் ஃபினிஷிங் டச்சுக்கு. அதுக்கப்புறமா இன்னொன்றில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரஷ் எடுத்துக்கோங்க கிட்ஸ். ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை வச்சு தான் நம்ம காஃபி பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே கிட்ஸ், இப்போ நான் வந்து காஃபி பவுடர்லாம் நம்ம வந்து தனி கலக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் நம்ம இப்போ வந்து டிப் பண்ணிட்டு இந்த சைடில் வந்து அடிக்க போகிறோம். அதாவது ஹாஃப் வரணும், மூணு இது நம்ம இதே மாதிரி செய்யணும், வர வர கொஞ்சம் அதிகமான பவுடரை வச்சு. அதனால ஹாஃப் ஹாஃப் அதை நம்ம எடுக்கணும். ஸ்லோவா பண்ணுங்க கிட்ஸ். இன்னொன்னு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், மெயின் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, காஃபி பவுடர் அம்மா கிட்ட கேட்டு எடுத்துக்கோங்க. அது நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக பண்ணாலே, நீங்கள் அடுத்த இதில் தரதுனாலே வந்துடும். பாருங்க அழகாக வருது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே கிட்ஸ், நான் வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு லேயர் வந்து முடிச்சுட்டேன். அது பாருங்க, நான் இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன், இவ்வளோ தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு சின்ன லேயர், ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பவுடர் வந்து கொஞ்சம் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அது வந்து ஒரு லேயர் நம்ம வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது பவுடர் அங்கேயே ஒட்டிகிட்டு இருக்கு, ஆனால் லிக்விட் எல்லாம் அது தனியாக வந்துச்சு. ஸோ இதை விட நான் வந்து கம்மியாக தான் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதை விட அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஏன் இப்படி எடுக்கிறோன்னா, கலர் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தெரியணுனால தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேயர் வந்து முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் லேயர் இது. ஓகே, இதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கு பாருங்க. ஓகே கிட்ஸ், இதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு அடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே கிட்ஸ், நான் வந்து ரெண்டாவது கோட்டிங்கும் நம்ம வந்து அடித்தாச்சு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா கிட்ஸ்? இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம நிறைய கொஞ்சம் அதிகமாக போட்டுறது வந்து இப்போ வந்து அடிக்க போகிறோம். ஓகே கிட்ஸ், இதை நான் உங்களுக்கு அடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே கிட்ஸ், எனக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் நம்ம லாஸ்ட் கோட்டிங். மூணுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா கிட்ஸ்? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக பண்ண பார்த்தீங்களா, அதுலேருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வரைய போகிறோம். வரைகிறதுக்கு முன்னாடி காஃபி தூள் வந்து அங்கங்கே இருக்கும், அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை ப்ரெஷ்ஷை வச்சு இல்லைதான் துணியை வச்சு ஸ்லோவாக எடுத்து விட்டுருங்க காஞ்சக்கப்புறமா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ட்ரா பண்ண போகிறேன், ட்ரீ ட்ரா பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி ட்ரீ வருதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வரையலாம். ஸோ அதை நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். இது வந்து ஹாஃப் ட்ரீ தான். ஸோ எனக்கு கையில் வந்தது நான் பாடிக்கு வரைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் கையில் வர்றது வரையலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து லீஃப் வரையலாம். சின்ன சின்னதாக அரைஞ்சிக்கோங்க கிட்ஸ். இந்த லீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். ஓகே கிட்ஸ், நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இன்னொன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா, நம்ம காஃபி பவுடரில் வந்து வரைய முடியுது, நம்மளால பென்சிலை வச்சு வரையவும் முடியுது, எரேஸ் பண்ணவும் முடியுது. இப்போ நான் எரேஸ் பண்ணேன். ஸோ நல்லா அழகாக எரேஸ் பண்ணுவீங்க பாருங்க, பாருங்க அழகாக வந்து எரேஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கு.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அது போடலாம் அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட. எங்கள் அம்மாவும் சரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதை போட்டுக்கோ அப்படின்னாங்க. சரி நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஊஞ்சல் வரையலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ ஊஞ்சல் தான் வரைய போகிறேன். ஊஞ்சல் வரைஞ்சாச்சு. ஓகே கிட்ஸ், இப்போ நம்ம இதோட விட்டா நல்லா இருக்காது. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா, காஃபி நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுல இருக்கு. ஸோ அதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பண்ண நம்ம வரைஞ்ச மாதிரி அது மேலேயே அப்படியே வரைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா செகண்ட் லேயர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வச்சு கூட நீங்க வந்து பண்ணலாம். ஓகே கிட்ஸ், நான் வந்து ஸ்டெம்ப்கெல்லாம் இது காஃபி பவுடரை வச்சு பெயிண்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டிருக்கிறது வந்து நம்ம போடலாம் அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பவுடரே மறுபடியும் போட்டால் நல்லாவே இல்லை. ஸோ ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, செகண்ட் ஸ்டெப் இல்லை தேர்ட் ஸ்டெப் பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இல்லை பார்க்க அளவும் இருக்குது. இப்போ நான் வந்து லீஃப் தான் நம்ம இப்போ வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து காமிச்சிருக்கேன், வெறும் பவுடராக நான் வந்து எடுத்திருக்கேன் பாருங்க, வெறும் பவுடர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தண்ணியில் வந்து டிப் பண்ணிக்கோங்க உங்க ப்ரெஷ்ஷை. இதில் வந்து தண்ணியை ஊற்ற வேண்டாம், அதுக்கப்புறம் பவுடரில் டிப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே இந்த மாதிரி லீஃப்ல வந்து போட்டுக்கலாம். அது டார்க்காக இருக்கும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நார்மலா நீங்க வரைனீங்கன்னா டார்க் கிரீன் லைட் கிரீன் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் டார்க்கா போடணும், அதுக்கப்புறம் ஒன்று லைட்டா போடணும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து டார்க் வந்து ஃபுல்லா முடிச்சிடணும், அதுக்கப்புறமா ஒரு ஒரு இடத்துல வந்து கேப் விட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டா நம்ம வந்து லைட்டா வந்துக்கலாம். ஓகே கிட்ஸ், இது ஃபுல்லா நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே கிட்ஸ், நான் வந்து பாருங்க, நான் அங்கங்க வந்து அந்த மாதிரி டார்க்கா நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து தண்ணியில் டிப் பண்ணி தான் நான் வச்சுருந்தேன், ஆனால் வைக்கும் போது என்னென்னா சரியாவே ஒட்ட மாட்டேங்குது, அதை வர மாட்டேங்குது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் ப்ளூ அப்ளை பண்ணிட்டேன். ப்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த பவுடர் எடுத்துக்கி அப்படியே மேலே பண்ணேன். நீ உங்களுக்கு அது கரெக்டாக நீங்கள் நார்மலாக வாட்டரை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட பண்ணுங்கள். அப்படி வரலன்னா என்னையே மாதிரி கூட இன்னும் ட்ரை பண்ணலாம் ப்ளூவை போட்டு. ஓகே கிட்ஸ், இப்போது வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து லைட்டாக செஞ்சோம் பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் இதில் இல்லை செகண்ட் இது ஏதோ ஒன்று. அது வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பேலன்ஸ் இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அப்படியே லைட்டாக அடிச்சு விட்ருங்க. ஆனால் அப்போ பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு செஞ்சுட்டு காமிக்கிறேன். ஓகே கிட்ஸ், நான் வந்து லைட்டாக வந்து நான் பண்ணிட்டேன். இருந்தாலும் நீங்கள் வந்து தண்ணி வந்து ஓவராக வாட்டர் வந்து நீங்கள் ஓவராக போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து வெளில வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, சரி இன்னும் கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சன்னும் பேர்ட்ஸும் வரைய போறேன். அதை உங்களுக்கு நான் வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். ஓகே கிட்ஸ், பாருங்க எப்படி இருக்கு நம்மளோட காஃபி பெயிண்டிங். அதெல்லாம் பார்க்கவே செம்மையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டெம்பை நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்க வந்து மேலே ஏற்றினா ஏற்றிக்கலாம் நீங்க, அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கும். இது என்னதுன்னு பார்க்காதீங்க, பட்டர்ஃப்ளை பார்க்க பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கா கிட்ஸ் உங்களுக்கு. ஸோ தண்ணி ஆட் பண்ணும் போது கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள், அது வந்து நீங்கள் ஓவர் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைடு வந்து பட்டும் அல்லது பேப்பரில். ஸோ அதுக்கு தான் ஓகே கிட்ஸ் பாருங்க, இவ்வளோ அழகாக வந்திருக்கேன். நம்மளோட காஃபி பெயிண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம விஷ்ணுவி ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிடுறேன். பை பை.